ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் மேட்சோட ஃபிஃப்த் டே எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்தியா வந்து வெற்றிகரமாக வந்து மேட்சை ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வினும் அனுமா விஹாரியும் தான். இவங்க கிட்டத்தட்ட 88th ஓவர்லேருந்து 131st ஓவர் வரைக்கும் விக்கெட்டே கொடுக்காம நல்லாவே ஸ்டாண்ட் பண்ணி ஆனாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆச்சு. ஸோ இன்னைக்கு டே 5 ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போது வந்து அஜிங்கியா ரஹானேவும் புஜாரா தான் வந்து இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் புஜாரா வந்து நல்லாவே பிளே பண்ணிட்டு இருந்தாரு. பட் மேட்ச் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலே வந்து அஜிங்கியா ரஹானே வந்து லயான் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட்டு அவரு நான் வந்து நிதானமாலாம் ஆட மாட்டேன், என்னோட கேம் தான் நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு பால எல்லா பக்கமும் பவுண்டரி அடிச்சு சூப்பரா தெரிய விட்டாரு. சொல்ல போனா இந்தியா வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தா சீக்கிரமாவே இந்தியா வின் பண்றதுக்கே வந்து நிறைய சான்ஸ் இருந்தது. ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் ரன் அடிச்சுட்டே போனாரு, அதர் எண்ட்ல வந்து புஜாரா வந்து அவருக்கு நல்லா ஸ்டாண்ட் கொடுத்தாரு. சோ ரிஷப் பண்ட் வந்து ஒரு 97 ரன் வரைக்கும் நல்லாவே அடிச்சு போயிட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா செஞ்சுரி வந்து அவரால் அடிக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த்தன் லயன் போட்ட ஓவர் வந்து பவுண்டரி அடிக்க ட்ரை பண்ணி வந்து கேட்ச் கொடுத்துருவாரு. பட் அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுமா விஹாரி வந்தாரு. போன இன்னிங்ஸ் தான் வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து ரன் அவுட் ஆனாரு. பட் இந்த இன்னிங்ஸ் இருக்கிற நிலைமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே டிஃபெண்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சொல்ல போனா 15 ஓவர் ஆன அனுமா விஹாரி வந்து வெறும் 5 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. அதர் ரெண்டு வந்து புஜாரா நல்லாவே ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் 77 ரன் இருக்கும்போது வந்து ஏசுலூட் போட்ட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ரவீந்திர ஜடேஜா வரல. சோ அதுக்கு பதிலா தான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்தாரு. சோ அவருமே வந்து நல்லாவே இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு விக்கெட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அனுமா விஹாரி மாதிரியே வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சொல்ல போனா அஸ்வின் வரும்போது வந்து 88th ஓவர்ல வந்தாரு. கிட்டத்தட்ட இன்னும் மேட்ச் முடிய 44 ஓவர் இருந்தது. பட் அப்படி இருக்கும் போதும் ஆல்ரெடி வந்து 5 விக்கெட் விழுந்துடுச்சு. பட் அப்படி இருக்கும் போதும் வந்து ரெண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பட் அவங்க 260 பால் ஆடி வெறும் 62 ரன்னுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்னாங்க. சோ அப்படி நின்னதுனாலதான் வந்து நம்மளால இந்த மேட்சை வந்து டிரா பண்ண முடிஞ்சது. பட் கடைசி வரைக்கும் வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் நிறைய பவுலர்ஸ் யூஸ் பண்ணி பாத்துட்டாங்க. பட் ஒரு விக்கெட் கூட அவங்களால எடுக்க முடியல. கடைசியா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வின் பேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கீப்பர் டிம் பெயின், அவங்க தான் வந்து ஆஸ்திரேலியா கேப்டன், அஸ்வின் கிட்ட வந்து சும்மா பேச்சு கொடுத்துட்டே இருந்தாரு. பேச்சு கொடுத்து அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாரு. பட் அஸ்வின் வந்து அவர் பேச்சு கொடுக்கும் போதெல்லாம் வந்து பேட் ஆடாம அவர் பின்னாடி வந்துருவாரு. சோ அவர் பேச்சு நிறுத்தும் போதுதான் வந்து போய் பேட்டிங்கே போவாரு. சோ அதெல்லாமே வந்து பாக்குறதுக்கு ஒரு ஃபன்னா இருந்துச்சு மேட்ச். சோ அதே போல நம்ம இந்த மேட்சை வந்து டிரா பண்ணிட்டோம். சொல்ல போனா ரிஷப் பண்ட் பேட் விளையாடி இருந்தாலே வந்து இந்த மேட்சை நம்ம வின் பண்றதுக்கே வந்து நிறைய வாய்ப்பு இருந்தது. பட் இந்த மேட்ச்ல ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுமா விஹாரிக்குமே வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியாலே வந்து நம்ம திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிட்டோம். அப்படி பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ்ல இருந்து, முகமது ஷமில இருந்து, கே எல் ராகுல் இருந்து இவங்க எல்லாமே வந்து இன்ஜுரி ஆகி போயிட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல வந்து ரிஷப் பண்ட்ல இருந்து ரவீந்திர ஜடேஜாவில இருந்து இப்போ அனுமா விஹாரி கூட ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆனதுனால வந்து அவருமே வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண மாட்டாரு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் மேபி வந்து குல்தீப் யாதவ், ஷதுல் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th டெஸ்ட் மேட்ச் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 15 தான் நடக்குது. கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு நடக்க போகுது. அது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிஸ்பேன்ல வந்து நடக்க போகுது. சோ அந்த மேட்ச் வந்து நிறைய இந்தியன் டீம்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். சோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் அதுல பிளே பண்றதுக்கும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கன்ஃபியூஸ் ஆகாம டோன்ட் கன்ஃபியூஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.